இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் எல்லா ரேடியோவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாலினி அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் இயக்க தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய ஆசிப் முகமது அவர்களே, அருட்பணி குழந்தை ஞானி அவர்களே, லெனின் பாரதி அவர்களே, மோகன் ராஜன் அவர்களே, ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய வெற்றி செல்வன் அவர்களே, நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய லோகேஷ் அவர்களே, இந்த பாரதியாள் புத்தகத்தை வெளியிட்டு அதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தாய்ப்பனையை சார்ந்த சகோதரர்களே, ஷாலினி அவர்களுடைய பெற்றோர்களே, சகோதரி நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக வெளியீடு என்பது ஷாலினி என்று அந்த பத்திரிகையாளரை, அந்த பெண்ணை தன் மனதிலே ஒரு ரௌத்ரத்தீயை வளர்த்து கொண்டிருந்த, இந்த சமூகத்தின் மீது தார்மீக அக்கறை கொண்டிருந்த அந்த பெண்ணை தெரிந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருந்த பல பேருக்கு மட்டுமில்லாமல், முதல் முறையாக இங்கே ஷாலினியை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய எனக்கும் ஒரு உணர்ச்சி பிழம்பான ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளை தேடி தேடித்தான் பேச வேண்டிய ஒரு நிலையிலே நானும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஷாலினியுடைய பெற்றோர்கள் நான் இந்த அரங்கத்திற்குள் நுழைந்த போது என்னிடம் சொன்ன அந்த முதல் வார்த்தை, ஷாலினிக்கு தலைவர் கலைஞரோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவல் ஆசை இருந்தது என்று. ஒரு நிமிடம் நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன்ற அந்த வார்த்தைகள் தான் என் வாய்க்கு வந்தது. பிறகுதான் இரண்டு பேரும் இல்லை, அதை சாத்தியப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற அந்த அவலம் புரிந்தது. அந்த பெற்றோருடைய வலி நிலை என்ன என்பது அதை நான் பேசக்கூடாது, இருந்தாலும் என்ன என்பதை என்னால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. தலைவர் கலைஞரை போல எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை உலகத்தைச் சேர்ந்த அத்தனை நண்பர்களும் மிக எளிதாக யார் நினைச்சாலும் அவர்கிட்ட நின்று புகைப்படம் எடுத்துக்கலாம், அவர் நிறுத்தி கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு தலைவரை, அந்த அவரோட ஒரு புகைப்படம் எடுத்துக்க முடியாம அந்த சின்ன ஆசையை கூட என்ன எனக்கு அந்த பெண்ணை தெரிஞ்சிருந்தா நிறைவேற்றி வைத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன வலியோடு தான் நான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன். இதை தாண்டி எத்தனை பேருக்கு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையெல்லாம் நன்றாக வாழ்ந்து எத்தனையோ காலம் கடந்து நம்மை விட்டு பிரியக்கூடியவர்களுக்கு கூட இந்த அன்பு, இந்த மரியாதை, இந்த போற்றுதல், இந்த பாராட்டு என்பது கிடைக்காது. இத்தனை நண்பர்கள் ஒன்று கூடி அந்த பெண்ணை பற்றி பேசக்கூடிய, அந்த பெண்ணுடைய கனவுகளை புத்தகத்தை வெளியிடக்கூடிய இத்தனை பேர் வந்து அந்த பெண்ணின் மனதுக்குள் இருந்த அந்த சமூக அக்கறையை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது
ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்ற அந்த பெருமை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதைவிட ஒரு நல்ல வாழ்வை, ஒரு பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை யாராலும் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது, படிக்கும்போது, என்னோட முக்கியமாக இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு உழைத்திருக்கக்கூடிய, அக்கறை காட்டியிருக்கக்கூடிய, ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை, ஷாலினியுடைய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய ஒரு தாயாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைவிட அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் அமைதியையும் ஆறுதலையும் தரக்கூடிய வேறு எதையும் நீங்கள் செய்திருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒன்று, ஒரு வருடமானாலும் அந்த சகோதரியை, அந்த தோழியை நினைவிலே வைத்து கொண்டு நீங்கள் அந்த நினைவை போற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியை, இத்தனை பேர், இத்தனை இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது என்பது பாராட்டக்கூடிய ஒன்று. இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது ஷாலினிக்கு இந்த சமூகத்தின் மீது இருந்த அக்கறை, பெண் விடுதலை மீது இந்த சமூகத்தை இன்னைக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறதோ, எதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோமோ, அதை பற்றிய அக்கறையெல்லாம், அந்த சரியான அக்கறையெல்லாம் இந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது. அவர் இல்லாமல் இன்று இருப்பது என்பது நமக்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இழப்பு. இந்த சமூக அக்கறையோட இன்னைக்கு பத்திரிகை துறையில பல பேர் இருக்கலாம். சில பத்திரிகைகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு சமூக அக்கறையெல்லாம் தாண்டி பத்திரிகையாளர்கள் பணியாற்ற வேண்டிய அந்த சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை, அந்த நெருக்கடிகளை தாண்டி பத்திரிகையாளர்களால் பணியாற்ற முடிகிறது, எதிர்த்து நிற்க முடிகிறது என்ற பெருமை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனால் மற்ற மாநிலங்களில் அந்த நெருக்கடிகளையெல்லாம் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்னும் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஷாலினியை போல அந்த கோபம் இந்த சமூகத்தின் மீது, அக்கறையும் கோபமும் தமிழ் மீது பற்றும், நம் அடையாளங்களின் மீது மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவருடைய எழுத்துக்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய இங்கே வேற யாரோ கூட இந்த சில வரிகளை மேல்கோள் காட்டி பேசினார்கள். படித்ததில் பிடித்த வரிகள் என்று சில வரிகளை அவர் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். மிக அழகான வரிகளை அவர் தேர்ந்தெடுத்து, நட்பையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்க அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்ற ஒரு வரி, நம் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய சாதனை பிறரை வேதனை செய்யாது வாழ்வது என்ற ஒரு வரி, அதுபோல நாம் எல்லோரும் டெல்லியில் போய் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடினார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் பத்திரிகைகளின் வழியாக பார்த்தோம், படித்தோம். ஆனால் அதையெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை மறந்துட்டு வேலை வேலைகளில், வேலை வேறு விஷயங்களில் நம்முடைய கவனத்தை திருப்பி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஷாலினி அதை மிக அழகாக, நாம் எப்படி அதையெல்லாம், எல்லா நம்ம தாக்குற விஷயங்களை எல்லாம் எப்படி தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். நாம் எல்லாத்தையும் கடந்து அந்த விவசாயி நமக்கு சமைத்து கொடுத்த உணவு நம்முடைய மேசைக்கு வரும் பொழுது அந்த ஃபுல் மீல்ஸில் அப்பளம் உடஞ்சிருக்கிறத பற்றி மட்டும்தான் நாம் கவலைப்படுறோம். அந்த விவசாயி அவன் பட்டிருக்கக்கூடிய அந்த அசிங்கங்களை, வலிகளை நாம் எப்படி மறந்து விடுகிறோம் என்பதை பற்றி ஒரு கவிதையாக அவர் பதிவு செய்திருக்கிறார். சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் கண்ணகியை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்.
நீ கோவலனை பார்த்தே கோவப்பட்டிருந்தீன்னா மதுரையும் தப்பித்திருக்கும். உனக்கு என்ன நியாயம் இருக்கு? கோவலனை விட்டுட்டு நெடுஞ்செழியனை மட்டுமே கேள்வி கேட்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கண்ணகியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கவிதையை அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி மொழி உணர்வு, அதை பற்றி ஒரு கவிதை, கடைசி கடன் என்ற இன்னொரு கவிதையிலே சில பதிவுகளை அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது. இதோ காலை பதிவின் கதறல் சத்தம், உயிரோடு என்னை புதைத்துவிட்ட வரிகள். நிச்சயம் எழுதியவன் உயிருடன் எரிந்திருப்பான். வாழ வழி உண்டோ? உங்கள் வங்கியில் வாய்க்கரிசிக்கு கடன் உண்டோ என்ற அந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இப்படி இன்று இந்த சமூகத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பல கேள்விகளை இந்த புத்தகத்தின் வழியாக, கவிதையின் வழியாக ஷாலினி முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்ற அந்த கடப்பாடு நம் அத்தனை பேருக்கும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உருவாக வேண்டும். ஏனென்றால் இங்கே பேசிய சகோதரர் பேசும்பொழுது சொன்னார், இந்த நாடு ஒற்றை மொழி ஒரு மதம் என்பதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு சுடுகாடு என்று அவர் தவறி சொல்லிவிட்டாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு சுடுகாடு அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரல. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒற்றை சுடுகாடு என்ற அந்த நிலையை வரவிட மாட்டார்கள். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிலை இன்று நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நம்மை பிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை எதிர்கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் இங்கே பேசும்பொழுது சொன்னாங்க, உழைக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை எல்லாம் ஒவ்வொரு பில்லும் பார்லிமெண்ட்ல இங்கே லேபர் லாஸ் மாற்றும் பொழுது அவர்களுடைய, உழைக்கக்கூடிய மக்களுடைய, தொழிலாளிகளுடைய உரிமைகள் சிறிது சிறிதாக பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய இயக்குனர் கூட மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். சாலை விபத்துகளை பற்றி ஒரு கருத்தை சொன்னார். அது எங்களையும் சாடக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கும் அந்த சாலை பொறுப்பு இருக்கு. அதை தாண்டி அந்த சாலை விபத்துகளை குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதிலும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதனால நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஷாலினி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் சாதாரண கேள்விகள் இல்லை. நம் அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய விடைகளை நாம் தேட வேண்டிய கேள்விகள். இந்த நாட்டை பாதுகாக்க, தமிழ் இனத்தை பாதுகாக்க, மொழியை பாதுகாக்க நாம் தேட வேண்டிய பதில்கள் அடங்கிய புத்தகம்தான் இந்த ஷாலினியுடைய பாரதியாழ் என்ற புத்தகம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஷாலினிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.